வாசலுக்கும் வலிக்கும் வித்தியாசம் உண்டு, கொஞ்சம் சின்ன வித்தியாசம் உண்டு, வாசலுக்கும் வலிக்கும். ஆனால் இரண்டுமே ஒருவரையே குறிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நீங்க இந்த விஷன் மிஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஷன் அப்படின்னு சொன்னா ஒரு பிக்சர், பிக் பிக்சரை காமிக்கிறது அல்லது கோலை காமிக்கிறது. விஷன் அப்படின்னு சொன்னா கோலை காமிக்கிறது அல்லது தரிசனத்தை காண்பிக்கிறது. மிஷன் அப்படின்னு சொன்னா அதை எப்படி அடைகிறது, இது எந்த வழியா போனா அந்த கோலை என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும் அப்படின்னு காண்பிக்கிறது. ஒன்னு வாசல் அப்படின்னு சொன்னா, இன்னொன்னு என்னது, வழி. வேற ஒரு வழியா போயிட்டு என்ன பண்ண முடியாது, வாசலை அடைய முடியாது. வேதத்துல நீங்க புது புது மிஷன்ல போயிட்டு என்ன பண்ண முடியாது, உங்களுடைய விஷனை நீங்கள் அடைய முடியாது. அப்ப இயேசுதான் உங்களுக்கு மிஷன், இயேசுதான் உங்களுக்கு விஷன். அல்லேலூயா. தரிசனமும் அவர்தான், உங்களுக்கு அந்த தரிசனத்தை அடைகிறதற்கு உங்களோடு கூட நடந்து வந்து உங்களுக்கு வழிகாட்டுகிறவரும் அவர் தான். இன்னொருத்தர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்னு இங்க தப்பு இல்ல அங்க தப்பு, இன்னொருவர் என்னை கொண்டு போய் அவரிடத்துல சேர்க்கிறார் என்று சொன்னா தப்பு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மெய்யான தேவனை தான் தேடுறாங்க ஆனா நரகத்து பிள்ளைகளாய் காணப்படுறாங்க. வர்ற அத்தனை பேரையும் இரண்டு மடங்கு நரகத்துக்குரியவர்களா மாத்துறாங்க. காரணம் என்ன, விஷன் சரியா தான் இருக்கு, மிஷன் சரியா இல்ல. வாசல் சரியா தெரியுது, வாசல் என்று உண்டு என்று தெரியும், ஆனா அந்த வாசலை அடைக்கிறதற்கான வழி என்னன்னு தெரியல. வேற ஒரு வழியா போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு அது உன்னால் முடியவே முடியாது. பாருங்க, சங்கீதம் 25:4, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தரலும். வழியை சொல்லிட்டு ஆண்டவரை எந்த பாதை வழியா போனா அந்த வழியை நான் அடைய முடியும்ன்றது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்கணும்னு கேட்கிறான் பாருங்க. அதைத்தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் கேட்க வேண்டும். இயேசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர் அப்படிதானே, இயேசு நல்லவர் உத்தமர். இன்னும் சொன்னால் ரொம்ப வந்து பயங்கர ஜென்டில்மேன், அவர் வந்து ஜென்டில்மேன். சங்கீதம் 25:8 இப்படி சொல்லுகிறது, சங்கீதம் 25:8, கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் உத்தமர், அதனால்தான் எல்லாருக்கும் வழியை சொல்றாரு. நீ பாவியா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன பண்ணும், நான் வழியை சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா அவர் நல்லவரும் உத்தமருமா இருக்கிறபடினால அதை செய்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர், ரொம்ப ஜென்டில்மேன், ஆனா ஒரு விஷயத்துல மிகவும் வைராக்கியம் உடையவர். ஹல்லேலூயா. சென்சிட்டிவ், ஒரு விஷயத்துல ரொம்ப வைராக்கியம் உள்ளவர் அவர் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அவர் தம்முடைய மகிமைய வேறொருவருக்கும் கூடாதவர். அவர் ரொம்ப ஜென்டில்மேன்னா ரொம்ப நல்லவர் தான், ஆனால் அவருடைய மகிமைய வேறொருவருக்கு கொடுக்க மாட்டார் என்கிற சத்தியத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு முக்கியத்துவம் அவருக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்றத நீங்க அறிந்து கொள்ளுங்க. பாருங்க, மத்தேயு 7:13-14 ரெண்டு வசனங்களை மாத்திரம் நாம் வாசித்து முடிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்க. இப்ப இடுக்கமான வாசல்னா என்னது, இடுக்கமான வாசல்னா அது இயேசுவை தான் குறிக்குது. பரலோகத்துக்கு போற வாசலை குறிச்சு பேசுறாரு, வழியை குறிச்சு பேசுறாரு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்குன்னு அவர் சொல்றது, இடுக்கமான வாசல் என்பது இயேசுவை குறிக்கிற வார்த்தை. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஹல்லேலூயா. இவர் வந்து இவர் பயங்கர ஜென்டில்மேனா இல்ல ரொம்ப இதா இருக்கிறவர், அவர் எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அவர் ரொம்ப நல்லவர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர். பெர்க்மன் செய்ய சொல்லுவார்ல, நல்லவர் சொன்னா இல்ல ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லுவார்ல. உண்மை ஆண்டவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர், அவர் ரொம்ப ஜென்டில்மேன், ரொம்ப பொறுமையா இருப்பாரு. ஆனால் அதே நேரத்துல அவரை வந்து நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறதோ, வேற மாதிரி அவரை எடுத்துக்கிறதோ, அவருக்கு கொடுக்குற கணத்தை இன்னொருத்தருக்கு கொடுப்பதோ அவர் என்ன பண்ண மாட்டாரு, வேற ஒருத்தர் வழியா அவர்கிட்ட வரவே முடியாது. அவர் வழியா தான் வரணும், அவர் வழியா தான் என்ன பண்ணணும், உள்ள பிரவேசிக்கணும். அப்பதான் உள்ளும் புறமும் மேய்ச்சல் உண்டாகும். அப்ப இந்த விஷயத்துல இயேசு ஜென்டில்மேன் என்ன பண்ணாதீங்க, நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. அவர் தம்முடைய மகிமையை வேறொருவருக்கும் அப்படிதானே. அவர் வந்து இந்த சபையை பார்த்து இது என்னுடைய மனவாட்டின்னு சொல்றாரு. மனவாட்டியை இன்னொருத்தனுக்கு பிசாசுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு அமைதியா இருக்கிற அளவுக்குலாம் அவர் ஜென்டில்மேன் கிடையாது, அது வேற காட். அதை புரிந்து கொள்ளுங்க. அவர் சபையை பார்த்து, உங்களுடைய ஆத்மாவை பார்த்து, இது என்னுடைய மனவாட்டி, என்னுடைய மனைவி என்று சொல்லும் பொழுது அவர் பயங்கர ஜென்டில்மேன் தானே. அவர் குறுக்கிற இடத்த நான் இன்னொரு மனவாளனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா இது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆண்டவர் வந்து அந்த அளவுக்கு கிடையாது, ஏன்னா அவர் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு, என்னுடைய மகிமையை
வேற ஒருவனுக்கும் கொடேன். விக்கிரகத்திற்கு மகிமை என்ன பண்ண மாட்டாரு? கொடுக்க மாட்டாரு. நீங்க வந்து சிலையை வச்சுக்கிட்டாலும் சரி, படத்தை வரைஞ்சி வச்சிருந்தாலும், உங்களுக்குள்ள இயேசு வந்து வேற மாதிரி நீங்க நினைச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு பேர் என்ன? விக்கிரகம் என்பதை அறிந்து கொள்ளுங்க. அப்ப அவருடைய வழிகளில நடக்கிறவன் எனக்கு என்று சொல்லி ஆண்டவர் என்ன வழியை வைத்திருக்கிறார், அதற்கு ஆண்டவர் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் நடப்பது மிக மிக அவசியம்.